ஊசிகளே தடுப்பூசிகளே அதுதான் அதனால தான் மருத்துவமனைகளில் கூட சமீபத்தில் ஒரு சேலத்தில் ஒரு ம இரும்புச்சத்து மருந்து எழுத்துனா க எழுது போது கற்பிணி பொண்ணு ஒன்று இறந்து போக அந்த மருத்துவமனை மேலே அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்தது அது மருத்துவர் மேலேயோ மருத்துவமனை மேலே உள்ள அலட்சியப் போக்கு காரணமல்ல சமீபத்தில் ஒரு மயக்க நிபுணர் வந்து மனைவிக்கு செலுத்தும் போது அந்த வலி ஊசியை செலுத்தி அவங்க வீட்டிலேயே இறந்து போனது எல்லாம் மதுரையில் நடந்த சம்பவம் இந்த மாதிரி ஊசிகளுக்கே ஒரு பக்க விளைவு இருக்குது அந்த மாதிரி பக்க விளைவுகளில் மோசமான விளைவுகளும் இருக்குது அதனால தான் ஒரு அரை மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் இந்த தடுப்பூசியை போட்டு போங்கன்னு சொல்றது காரணம் இதனால தடுப்பூசிகளை போடாமல் இருப்பேன்னு சொல்றது தப்பு தடுப்பு ஊசிகள்ங்கிறது நோய் கிருமி உடல்ல பரவாமல் இருக்கிறதுக்கு உடல்ல தயார தயார் நிலையில் வைத்திருக்கிற ஒரு போர் ஆயுதங்கள் அல்லது போராளிகள் அப்படிங்கிறது ஆன்டிபாடிக்ஸ்னா என்ன வேக்சின் போட்டு அறுபது நாள் கழித்து தான் தேவையான அளவுக்கு ஒரு நோய் கிருமி அழிக்கிற அளவுக்கு ஆன்டிபாடிஸ் உருவாகுது அப்படிங்குறதா இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் இன்னும் இது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்த வேக்சின் எத்தனை வருஷத்துக்கு தடுப்பு தடுப்பு சக்தியை தரும் அப்படிங்கிறது அடுத்த ரெண்டு வருஷம் கழித்து தான் நமக்கு தெரிய வரும் அரசாங்கம் இதில் தெளிவாக இருக்குது நமக்கு தெளிவு இல்லாட்டில் மகாராஷ்டிரா நமக்கு யுக்திகளை காமிக்குது நோய் தொற்று அதிகமாகி மருத்துவமனைகளில் இடமில்லை அப்படிங்கிற இடத்துக்கு போகிறப்ப கண்டிப்பாக லாக்டவுன் போட்டு தாங்க முடியாது லாக்டவுன் என்ன பண்ணும் சார் இப்போ வந்து வேக்சின் கண்டுபிடிச்ச பிறகு தான் நோய் தாக்கம் குறையணும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வேக்சின் கண்டுபிடிச்ச பிறகு தான் கொரோனாவுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது செகண்ட் வேவ் கூட இந்தியாவில் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க வேக்சின் கண்டுபிடிச்ச பிறக்கும் எப்படி சார் செகண்ட் வேவ் இந்தியாவுக்குள்ள வந்துச்சு இரண்டாவது அலை மூன்றாவது அலைன்னு இந்த பெருந்தொற்று வந்து உலகம் போகிறா எப்பொழுதுமே அலை அலையாக தான் வந்துகிட்டு இருக்கும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்ம இந்த அலை திரும்பவும் எப்போ வருங்கிறதுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு நமக்கு அல்லது ஒரு விஞ்ஞான உண்மை கிடைச்சிருக்கு அதாவது அந்த கிருமி பல்கி பெறுகிறதுக்கு நம்முடைய தட்பவெப்ப சூழ்நிலையில் வந்து மார்ச் மாதம் கரெக்டான மாதம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் போன வருஷமா மார்ச் மாதம் தான் அது கூட ஆரம்பிச்சது இந்த வருஷமும் மார்ச் மாதம் இன்னொரு மூணு மாதத்துக்கு அது கூடி அப்புறம் குறையிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது இரண்டாவது வருவதற்கு தமிழ்நாட்டில் என்ன காரணம் அல்லது இந்தியாவில் என்ன காரணம் அலட்சியம் மக்களுடைய அலட்சியம் தான் கிருமி கடைசி கிருமி நம்மளை விட்டு போகிற வரைக்கும் ஒருத்தருக்கு கிருமி தொற்றுனா அது பதினேழு பேர் வரைக்கும் அவர் தான் உண்மை வெளியில் இருந்து தான் அதை இப்போ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் சொந்தக்காரங்களுக்கு தான் இந்த கிருமியை கொடுக்குங்கிற விழிப்புணர்வு நமக்கு குறைந்து போய் மாஸ்க்கு போடாதவங்க நிறைய பேர் இருந்தனால மாஸ்க் போட்டவங்க வைக்கப்படுற சூழ்நிலை மாதிரி இது என்ன இவன் மட்டும் ரொம்ப பயந்து கோழையாக சித்தரிக்கிற அளவுக்கு திருமண கூட்டங்களிலையும் பீச் போன்ற பொழுதுபோக்கு ஸ்தாபனங்களையும் மக்கள் வந்து மாஸ்கே அணியாமல் தான் ஒரு காரணம் நோய் தொற்று இருந்த ஒருத்தர் இந்த இடங்களுக்குலாம் அதிகமாக பரவ ஆரம்பித்ததும் நோய் தொற்றே இந்த சீசனில் தான் கூடுது அந்த வெயில் காலத்தில் தான் கூடுது அப்படிங்கிறதும் நம்ம கண்கூடாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பிரேசிலில் அதே மாதிரி யூஎஸ்ஏ அதே மாதிரி ஐரோப்பாவிலையும் இரண்டாவது அலை வந்தது அதை நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது அதனால் இங்கேயும் வரணும்னு நான் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருந்தால் கூட மக்கள் பயந்து போய் ஒன்று பயம் இரண்டாவது பயம் அற்றுப்போனது இது நோயே என்ன செய்யும் அவ்வளோதான் டாக்டருங்க தான் பச்சை இதை பூதாகரமாக ஆக்கிக்கிட்டு இருக்காங்க மருந்து கம்பெனிகள் தான் இதை வந்து ஆக்கிக்கிட்டு ஆக்கிக்கிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு கூற்றுல இதை வந்து தாண்டி போக ஆரம்பிச்சிட்டோம் இதற்குன்னு தேவையான முக்கியமான விஷயம் வந்து மாஸ்க்கு அதை அணிகிறதில்ல இதை அணிய அணியாமல் போனது ஒரு விஷயம்னா அலட்சியமும் ஒரு கலைப்பும் அதை நமக்கே ஒரு சலிப்பு தட்டின ஒரு விஷயம்தான் காரணம் இரண்டாவது அலைக்கு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மார்ச் பதினஞ்சாந்தேதி பத்தாம் தேதிக்கு அப்புறம் அந்த நாமினேஷன் ஃபைல் பண்ண ஆரம்பித்த நேரத்தில் இருந்து இருபதாம் தேதியெலாம் நாற்பது நாயிரம் பேருக்கு மகாராஷ்டிராவில் தொற்றுன்னு தெரிஞ்ச அன்னைக்கே நம்ம வந்து பெரிய அளவில் ஒரு சமுதாய புரட்சியவே உருவாக்கியிருக்கணும் மக்கள் மாஸ்கோட வெளியில் போகணுங்கிறதையாவது தேர்தல் திருவிழாவை வந்து இந்த மாதிரி யூடியூப் மூலமாகவே நடத்தியிருக்கலாம் டிவி சேனல் மூலமாகவே நடத்தியிருக்கலாம் டிவி டிபேட்ஸை என்கரேஜ் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு தெருமுனை பிரச்சாரங்கள் சாலைகள் சாலை பிரச்சாரம் பார்த்திங்கன்னா கடைசியில் ரெண்டு ரெண்டு மூணு பெருந்தலைகளுக்கெல்லாம் தலைகளுக்கெல்லாம் இப்போ அந்த நோய் தொற்றில் வந்ததும் ஒரு கேண்டிடேட் இறந்து போனதும் நமக்கு கண்கூடாக நடந்த விஷயங்கள் ஸோ அலட்சியம்தான் உதாசீனம் இதுதான் நம்முடைய அந்த நோய் தொற்றுக்கு காரணம் இன்னமும் அடுத்த வருடம் ரெண்டாவது வருடம் கூட மார்ச் மாதம் ஃபெப்ரவரியிலேருந்து மார்ச் ஜூன் வரைக்கும் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதும் இந்த நோய் தொற்று சொல்லுது வேக்சின் அதாவது ஹேர்ட் இம்யூனிட்டி எழுபது சதவீதத்துக்கு மேலே எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே மக்களுக்கு நோய் கிருமியோ வேக்சினோ போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்க மிச்சம் பதினஞ்சு பேருக்கு இந்த தொற்று பரவாமல் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது தான் அந்த பெருந்தொற்றுக்கள்லாம் அடைய முந்தியெல்லாம் வந்து காணாமல் போனதுக்கு அது மறைந்து போவதற்கான முக்கியமான காரணம் வந்து எம் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் மக்களுக்கு நோய் வந்துட்டு போய் தான் நிற்கும் இப்போ நம்ம ஒரு இருபது சதவீதம் பேருக்கு வந்திருக்குது நான் மிச்சம் இருக்கிற அறுபது சதவீதம் பேருக்கு நம்ம வந்து வேக்சின் போட்டு அந்த நோய் தொற்று பரவுறதிலிருந்து சீக்கிரமாக விடுதலை அடையலாம் அப்படிங்கிறதான் அந்த கான்செப்ட்டு ஆனால் வேக்சின் போட்டால் கூட நோய் கிருமி தான் உண்மை கிருமி தொற்றும் அது பரவாது தான் உண்மை பல பேர் வேக்சின் போட்ட பிறகு பல அரசியல் தலைவர்களுக்கே வந்து கொரோனா எஃபெக்டாக இருக்காங்க என்ன சார் காரணம் அது மட்டும் இல்லாமல் கோமார்பிலிட்டிஸ் இல்லாதவங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் விவேக் அவர்களுக்கு கூட வந்து நேற்று தான் வேக்சின் போட்டார் இன்றைக்கி வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இந்த வேக்சினால் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வருமா சார் இல்லை வழக்கமான சைடு எஃபெக்ட்ங்கிறதே ஒரு அந்த போட்ட இடத்துல ஒரு வீக்கம் அல்லது வலி மேக்சிமம் நிறைய பேருக்கு அதுதான் இருக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் போகலாம் அதை தாண்டி ஒரு ஜுரம் உடல் வலி களைப்பு அப்படிங்கிறதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம் தோல் அலர்ஜி கூட அவ்வளோ அதிகமாக நம்ம பார்க்கல அதனால் அதுவும் கூட ரொம்ப அதிகமான பேருக்கு இருக்கும்னு அவசியம் இல்லை ஆனால் எல்லா ஊசிகளுக்கும் ஏற்பட்ட ஒரு பக்க விளைவுகள்னு சாதாரண விளைவுகள் தான் ஏற்படுத்துமே தவிர சில நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் கோவிஷீல்டு இன்ஜெக்ஷனுக்கு ரத்தம் உைய வைக்கிற தன்மை இருக்குது அம்ப அப்பப்போ உறைஞ்சி சிலருக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது ஸோ உண்மையான விஷயம் தாம் இந்தியாவிலே ஆரம்பத்தில் சிலர் இறந்து போனதாக ஒருலாம் தகவல் வந்தது பட் அது எதுவுமே கோ வேக்சினால் மட்டும்தான் வேக்சினால் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதில்லை இப்போ நடிகர் விவேக்கும் அது பொருந்தும் அது நேற்று போட்டு இன்றைக்கி வந்திருக்குன்னா அது இதனால தான் வந்திருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இருதய நிபுணர்கள் பல கட்டங்களில் இதை பற்றிய நிறைய பதிவுகளை போட்டிருக்கிறாங்க வேக்சினுக்கு இந்த மாதிரியான பக்க விளைவு கிடையாது அப்படிங்கிறது அதனால் இருதய அட்டாக்குங்கிறது ஒரு இருதயத்தில் இருக்க ஒரு இரத்த குழாயில் ஏற்படுற கிளாட்டை உருவாகி அது இப்போ வரணும் அது வந்திருக்குதா அப்படிங்கிறத இன்னும் நம்ம அதை பற்றி ஒரு விஷயமே சொல்கிறது வந்து ரொம்ப முன்னோடியாக சொல்கிற மாதிரி இருக்கும் விஞ்ஞான உண்மை அதில் எதுவுமே இல்லைங்கிறதா உண்மை வேக்சின் போடுறதுக்கே வந்து மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க இந்த மாதிரியான வேக் மாதிரியான எக்ஸாம்பிள் நிறைய பார்க்குறாங்க அதுவும் இல்லாமல் பல பேர் வேக்சின் போட்டு பல பேர் இறந்துருக்காங்க சோஷியல் மீடியாலையும் சரி சமூக ஊடகங்களையும் சரி வேக்சினுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் போய்கிட்டே இருக்குது இதை மக்கள் நம்புகிறாங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க வேக்சின் போடக்கூடாதுன்னு சில பேர் முடிவெடுத்திருக்காங்க வேக்சின் போடணுமா வேக்சின் போடக்கூடாது சார் வேக்சின் கண்டிப்பாக எல்லோரும் போட்டுக்கொள்ள வேண்டும் அது வந்து நமக்கு இந்த பேண்டமிக்கிலருந்து நம்ம எல்லாரையுமே கரையேற்றக்கூடிய கண்கண்ட ஒரு முயற்சி ஒரு வழி இப்போ இருக்கிற எல்லா கம்பெனிகளுமே ஏற்கனவே பல வேக்சின்களை தயாரித்ததில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறையில் அந்த வேக்சின் வந்து க உற்பத்தி இருந்தாங்க அவங்க அவங்க முறையில் அந்தந்த வேக்சினை தயாரித்து தான் இப்போ வெளியில் வருது இந்த வேக்சின்லாம் வந்து இந்த தியரிங்கிறது புதுசு கிடையாது அதே மாதிரி வேக்சின் எந்தெந்த கம்பெனி தயாரிக்குதோ அதுகள் எல்லாமே வந்து அவங்க வச்சிருந்த பழைய மா நோய்க்கு வச்சுருந்த ஒரு மாடியூலில் இந்த கொரோனா கிருமியை அதில் உயிரிழக்க செய்தோ அல்லது அது வலுவிழந்ததாவோ இல்லைன்னா அதனுடைய உரைகளில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதோ அது உரைகளில் இருந்து தாண்டி ஹோஸ்ட் செல்லில் பெனட்ரேட் பண்ண முடியாத மாதிரியோ அந்த எஸ் பைக்குங்கிற அந்த மாதிரி விஷயங்களை மாற்றி தான் மெசஞ்சர் ஆரண்யம் மூலமாக போகிறது இந்த மாதிரி ஒரு மூணு நாலு தேரி தான் இருக்குது அந்த வேக்சினுக்கு அந்தந்த கம்பெனிகள் இப்போ என்னென்ன ப்ராண்டெலாம் இருக்கோ அவைகள்லாம் அந்த ப்ராண்டில் ஏற்கனவே எபோலாவோ அல்லது அதுக்கு முந்தைய வைரஸ்களுக்கு எதிரான ஒரு வேக்சினை இந்த நிறுவனம் தான் இப்போ கோ கொரோனாவுக்கு ஏற்றால தன்னுடைய பாணியிலேயே அது அந்த மருந்துகளை தயாரிக்கிறாங்க வேக்சின்னு இல்லை எல்லா இன்ஜெக்ஷனுக்குமே ஒரு லட்சத்துக்கு மேலே ஒரு பத்து லட்சம் பேருக்கு அல்லது ஒரு லட்சம் பேருக்கு ஒன்றுன்னு வந்தால் அந்த பக்க விளைவுகளை அதனுடைய எஃபெக்ட் வெர்சஸ் சைடு எஃபெக்டுங்கிறதுல அதை நம்ம கண்டுக்காமல் தான் இந்த வேக்சின்லாம் வந்துக்கிட்டு இருந்தது ஊசிகளே தடுப்பூசிகளே அதுதான் அதனால தான் மருத்துவமனைகளில் கூட சமீபத்தில் ஒரு சேலத்தில் ஒரு இரும்புச்சத்து மருந்து எழுத்துனா க ஏற்றும் போது கற்பிணி ஒன்று இறந்து போக அந்த மருத்துவமனை மேலே அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்தது அது மருத்துவர் மேலேயோ மருத்துவமனை மேலேயோ உள்ள அலட்சிய போக்கு காரணமல்ல அது வந்து ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கு நடக்கிற ஒரு விஷயம் போடுற டாக்டர் மாட்டிக்கிறது தான் நிறைய இன்ஜெக்ஷன்ஸு இப்போ அதுவும் குவாக்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க நான் மருத்துவ படிக்காதவங்க சில ஊசிகளை செலுத்தும் போது இறந்து போயிடுவாங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் சில நேரங்களில் இந்த மாதிரி வரும்போது உடனடியாக அதுக்கான மருந்துகளை செலுத்தி அனஃபிலாக்டிக் ஷாக் என்று சொல்லக்கூடிய அந்த ஷாக்லேருந்து மக்களை காப்பாற்ற முடியும் ஆஸ்பத்திரிகள் நடக்கும்போது அப்படியும் இப்போ சமீபத்தில் ஒரு மயக்க நிபுணர் வந்து மனைவிக்கு செலுத்தும் போது அந்த வலி ஊசியை செலுத்தி அவங்க வீட்டிலேயே இறந்து போனது எல்லாம் மதுரையில் நடந்த சம்பவம் இந்த மாதிரி ஊசிகளுக்கே ஒரு பக்க விளைவு இருக்குது அந்த மாதிரி பக்க விளைவுகளில் மோசமான விளைவுகளும் இருக்குது அதனால தான் ஒரு அரை மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் இந்த தடுப்பூசியை போட்டு போங்கன்னு சொல்கிறது காரணம் உலகம்போராக இருக்கிற ஸ்டடீஸ்லாம் வந்து இன்னும் நம்ம வந்து ரொம்ப ஏழி ஏழினா என்ன ரொம்ப முன்னால் இது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் நம்ம அதை பற்றியெல்லாம் எல்லாம் ஒரு கமெண்ட் அடிக்க முடியாது வேக்சினால் தான் இது வந்திருக்குன்னுலாம் சொல்ல முடியாது அப்போ வேக்சினாலேயும் வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன யூகம் இருந்தால் கூட இது எத்தனை பேருக்கு வருது அப்போ இவங்களை இவங்களை அந்த வேக்சினை ப வேண்டாம் தவிர்க்கிற அளவுக்கு அந்த வேக்சினோட பக்க விளைவு இன்னும் எதுவும் இருக்காங்கன்னா எந்த வேக்சினுக்கும் அந்த மாதிரியான பக்க விளைவை இன்னும் உலக சுகாதார மையமோ அல்லது அந்தந்த நாடுகளில் இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர்ஸோ இன்னும் அதை வேகமாக எல்லாம் ஒரு த ஆதாரபூர்வமாக தடுத்து நிறுத்துவதற்கான செயல்கள் செய்திகள் இன்னும் அதில் இல்லைன்னா சொல்லணும் இவைகளும் நடந்திருக்கின்றன பட் இப்போ கடைசியில் பார்ப்பாங்க எந்த நாட்டில் எவ்வளோ பேருக்கு நடந்திருக்கு அவங்களுக்கு என்னென்ன காரணம் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அலசி ஆராய்ந்து வருவதற்கு இன்னொரு ஆறு மாதம் எடுக்கலாம் அதனால் இதை வந்து இதனால் தடுப்பூசிகளை போடாமல் இருப்பேன்னு சொல்கிறது தப்பு தடுப்பு ஊசிகள்ங்கிறது நோய் கிருமி உடல்ல பரவாமல் இருக்கிறதுக்கு உடல்ல தயாரா தயார் நிலையில் வைத்திருக்கிற ஒரு போர் ஆயுதங்கள் அல்லது போராளிகள் அப்படிங்கிறது ஆன்டிபாடிஸ்னால் என்ன இப்போ ஒரு நாடு வந்து எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறது வேற ஒரு நாடு வந்து வீரர்களை தயார் நிலையில் வைத்துக்கொள்வது என்பது வேற அப்போ வீரர்கள் தயாராக இருந்தால் என்ன செய்வாங்க அந்த பார்டரில் உள்ளே வரும்போது உடனடியாக அந்த எது யார் வந்தாலும் சுட்டுக்கொள்வார்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் அந்த ஆன்டிபாடிஸ்ங்கிறது ஆன்டிஜென்ங்கிறது அந்த கிருமி கிருமி ஏற்கனவே வந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒரு நோயாளியின் உடலில் நிறைய ஆன்டிபாடிஸை உருவாக்கி வைக்கிறது ஆன்டிபாடிஸ் என்ன செய்யும் கிருமியை உடனே தாக்கி கொள்ளும் அந்த ஆன்டிபாடிஸ் உடலில் நிறைய இருக்கும்போது ஒருவேளை அந்த கிருமி வந்தால் கூட அது உடலில் பரவாமல் உடனடியாக அந்த கிருமிகளை தடுத்து நிறுத்தி அவைகளை அழிக்க வல்ல சக்தி வாய்ந்தது உடல்ல இயற்கையாக ஏற்படுகிற ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற ஒரு இம்யூனிட்டி அப்போ இந்த ஆன்டிபாடிஸ் வந்து உருவாகிறது எவ்வளோ உருவாகுது எவ்வளோ நாள் கழித்து உருவாகுது அதை பற்றியெல்லாம் இன்னும் ஒரு தெளிவான ஒரு விஷயம் இல்லை இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க வேக்சின் போட்டு அறுபது நாள் கழித்து தான் தேவையான அளவுக்கு ஒரு நோய் கிருமி அழிக்கிற அளவுக்கு ஆன்டிபாடிஸ் உருவாகுது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் இன்னும் இது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்த வேக்சின் எத்தனை வருஷத்துக்கு தடுப்பு தடுப்பு சக்தியை தரும் அப்படிங்கிறது அடுத்த ரெண்டு வருஷம் கழித்து தான் நமக்கு தெரிய வரும் அப்போது இதெல்லாம் ஏழியாக இருந்தால் கூட இப்போதைக்கு இந்த க ஷார்ட் பீரியடில் இந்த கிருமியை உலகத்துலேருந்து நிறுத்துறதுக்கு பரவலை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த வேக்சின்கள் கண்டிப்பாக அவசியம் எல்லோரும் போட்டுக்கொள்வது அவசியம் வேக்சின் போட்ட அறுபது நாளைக்கு இடையில அந்த கிருமியோட எக்ஸ்போஷர் இருந்தோ வேக்சின் போட்ட அறுபது நாளைக்கு அப்புறம் அந்த கிருமியோட கிருமியினோட தாக்கம் இருந்தாலோ அப்போ என்ன நடக்கும்னா அந்த நோய் தொற்று நமக்கு வராமல் போகாது நோய் தொற்றும் அது ஒரு ஜுரம் காய்ச்சல் இருமல் அப்படியோட போயிடும் அதுக்கெல்லாம் நுரையீரலை <laughs> பாதிக்கிறது ஐசியூக்கு தள்ளுறது ஆக்சிஜன் டிபெண்ட்டாக மாற்றுறது மரணம் சம்பவிக்கப்படுறது இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே அதை தடுத்து நிறுத்தும் இது இருக்கிற ஏற்கனவே இருக்கிற எக்ஸாம்பிளில் சொல்லணுன்னா சிக்கன் பாக்ஸ் போட்டவங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வரும் தட்டமை போட்டவங்களுக்கு தட்டமாக வரும் போட்டவங்களுக்கு வரும்போது அது சின்ன அளவில் வந்துட்டு அப்படியே போயிடும் போடாதவங்களுக்கு அது உடலெல்லாம் அள்ளி போட்டு இப்போ தட்டமே இறந்த உடலெல்லாம் அள்ளி போட்டு குழி குழியாகி புண்ணாகி சீழ் பிடிச்சி அதுக்கு வைத்தியம் பண்ணி இப்படி பதினஞ்சு நாள் இருபது நாள் கஷ்டப்படுறதுலாம் ஊசி போட்டவங்களுக்கு இருக்காது சின்னதாக தோல் ஒரு சின்ன சின்ன கொப்பலமாக வந்து அப்படியே போயிடும் அப்போ இதுதான் அந்த வேக்சின் தியரி ஸோ வேக்சின் போட்டுக்கொள்றதுனால எந்த பாதிப்பும் வரப்போகிறது இல்லைங்கிறதுனால தான் மருத்துவ விஞ்ஞானம் மருத்துவர்கள் மருத்துவ சுகாதார உலக சுகாதார நிறுவனம் இதை போட்டுக்குங்கன்னு சொல்லுது போ முன் வந்து மக்கள் தாமாக முன் வந்து அந்த அந்தந்த இடங்களில் எந்த வேக்சின் கிடைச்சாலும் போட்டுக்கொள்வது தான் நல்லது அப்ரூவல் பண்ண எல்லா வேக்சினும் எழுபதுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வரைக்கும்னு சொன்னால் கூட அவைகளுக்கான தடுப்பூசியை ஏற்படுத்துகிறது ஐம்பது சதவீதம் மேலே இருந்தாலே அப்ரூவல் கொடுக்குது உலக சுகாதார நிலையம் அதனால் இதில் எது நல்லது எது கெட்டதுன்னா இல்லாமல் எங்கே கூட்டம் இல்லாமல் அங்கேயும் ஒரு கூட்டத்தில் போய் காற்று கிடந்து வரிசையில் நின்று ஒருத்தர் மேலே ஒருத்தர் மூச்சு விட்டு இடிச்சுட்டு போடுறதுக்கு பதிலாக எங்கே கூட்டம் இல்லாமல் எங்கே உடனடியாக சுகாதார நிறைய சுகாதாரமான சமூக இடைவெளி பின்பற்றப்பட்ட மாஸ்க் அணிந்து மக்கள் அது ஒரு ஒரு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் இடத்துல உடனே போட்டு வெளியில் வர பாருங்க இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் நாற்பத்தி அஞ்சு வயசு மேற்பட்டவங்களுக்கு தான் வேக்சின் போடுறாங்க அதுக்கு உள்ளவங்களுக்கு கொடுக்க என்ன சார் காரணம் ஏன் சார் வந்து இளவ இள வயது உள்ளவங்களுக்கு வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப எல்லாருக்கும் போடுற அளவுக்கு அந்த வேக்சின் அவைலபிலிட்டி இல்லைங்கிறதுனால முதல்ல யாருக்கு அப்புறம் இது இது முதல் முறையாக வந்திருக்கிற நோய்ங்கிறதுனாலையும் முதல் முறையாக வந்திருக்கிற தடுப்பூசி முதல்ல வந்து முன்கள பணியாளர்களுக்கு இதை போட்டு பாதுகாக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது மருத்துவர்களாலும் முன்களப் பணியாளர்களாலும் நர்ஸுகளாலையும் இந்த வேக்சினுக்கு ஏற்படுற சைடு எஃபெக்ட்ங்கிறது தெரிந்த விஷயமா இருக்கிறதுனால அவங்களுக்கு இதை முதல்ல போட விட்டாங்க இப்போ அவங்களுக்கு போட்டு இப்போ அவங்களுக்குலாம் அது ஒன்றும் செய்யலைங்கிறது முதல்ல அவங்களுக்கு பாதிப்பாக ஏற்படுத்தலை அப்படிங்கிறத உலகம் தமிழ்நாடு இந்தியா பூரா தெரிஞ்ச மாதிரியே உலகம் பூரா தெரிஞ்சதுக்கப்புறம் முன்களப் பணியாளர்களுக்கு போட்டுவிட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறக்கா போட்டு அவங்களுக்கும் இது எதுவும் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக இதை வந்து மக்களுக்கு கொண்டு வர்றாங்க இது வந்து க ஒரே நேரத்தில் இவ்வளவு கோடி மக்களுக்கும் போடுறதுக்குள்ள வாய்ப்பு ப்ரொடக்ஷன் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம் அதனால் இப்போ இது அடுத்தது என்ன செய்வாங்க இது வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இந்த நோய் மோசமாக பாதிக்குது அவங்களுக்கு தான் அந்த அதுவும் கோமார்படி டெஸ்ட்னு சொல்லக்கூடிய வியாதி இரத்த கொதிப்பு இருதய நோய் அப்புறம் கேன்சரு அப்புறம் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நோய்க்கு தொற்று ரொம்ப மோசமாக பாதிக்கணும்னால முதல்ல அவங்கள பாதுகாக்கிறோம் ஆனால் இதில் உண்மையிலேயே இது வந்து எல்லாருக்கும் போடக்கூடிய நேரம் தான் இது ஆனால் இல்லைங்கிறது தான் உண்மை இருக்கும்போது யாரை முதல்ல பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான் இந்த நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாகி வரும்போது இது கண்டிப்பாக அப்படியே வயசை தளர்த்தி வயசு இல்லாத எல்லாருக்குமே போடக்கூடிய சூழ்நிலை வரும் ஆனால் இருபது வயசுக்கு கிள பன்னெண்டு வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு இன்னும் இது போட்டு அனுபவம் நமக்கு இல்லை ஸோ அவங்களுக்கு இதை நம்ம பரீட்சாத்தமாக பண்ணி பார்த்து பன்னெண்டு வயசுலேருந்து கிள ப எட்டு வயசு நாலு வயசுன்னு அப்படி போட்டு இதை ஒன்றும் செய்யலைக்கு அப்புறம் தான் எல்லா குழந்தைங்களுக்குலாம் இதை போட சொல்ல முடியும் இப்போதைக்கே அதை தடு மறுத்து தான் வச்சுருக்குறாங்க கொரோனா கேஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு போன வருஷம் போட்ட மாதிரி எந்த வருஷமும் லாக்டவுன் போடணுமா ஒரு மருத்துவராக ஒரு அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன சில ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்க இல்லை அரசாங்கம் இதில் தெளிவாக இருக்குது நமக்கு தெளிவு இல்லாட்டில் மகாராஷ்டிரா நமக்கு யுக்திகளை காமிக்குது நோய் தொற்று அதிகமாகி மருத்துவமனைகளில் இடமில்லை அப்படிங்கிற இடத்துக்கு போகிறப்ப கண்டிப்பாக லாக்டவுன் போட்டு தாங்க வேண்டியிருக்கும் லாக்டவுன் என்ன பண்ணும் நீங்கள் வீட்டில் உட்கார வச்சு எல்லாரையும் எங்கேயும் போகம் தடுக்கிறது மூலமாக ஒருத்திட்டருந்து பதினேழு பேருக்கு தடுக்கிறத பரவுகிறதை இது தடுக்கும் ஆனால் லாக்டவுன் இதுக்கு சொல்யூஷன் கிடையாது இது லாக்டவுனை நாங்கள் யாருமே மருத்துவர்கள் இந்த நேரத்தில் நாங்கள் பரிந்துரைக்கவே இல்லை ஆனால் அரசாங்கத்துக்கு வேறு வழி இல்லாமல் படுக்கைகளே இல்லாமல் மருத்துவமனைகள் இல்லாமல் மருத்துவர்கள் இல்லாமல் போகிற அளவுக்கு இந்த நோய் தொற்று பரவுமானால் வேறு வழி இல்லாமல் போட வேண்டி வரும் இப்போதைக்கு இரவு லாக்டவுனே நம்பர் கூட்டிகிட்டே போச்சுன்னா போடுறது தப்பு கிடையாது ஆனால் யார் இதை பற்றி ரொம்ப அதிகமாக சிந்திக்கணும்னா இள வயதினர்கள் யார் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்கோ அவங்க சிந்திக்கணும் அவங்க இல்லாமல் வெளியில் போகக்கூடாது வயோதிகர்கள் கல்யாண வீடுகள் மக்கள் கூடுற இடங்களை தவிர்க்கலாம் எனக்கு என்ன செய்யணும் போகிறதும் அங்கே மாஸ்க்கை கலத்துறதும் அங்கே உட்காந்து உணவு அருந்திட்டு வர்றதும் தான் முக்கியமான காரணமாக இருக்கும் ஸோ இவைகளெல்லாம் தவிர்த்து மக்கள் முழு ஒத்துழைப்பு முழுமையாக நூறு மக்கள் மாஸ்க் போட்டு தேவையில்லாமல் மக்கள் கூடுற இடங்களை தவிர்த்து ஒரு பொழுதுபோக்கு இடங்கள் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி அங்கேயும் கூட்டம் இல்லாத இடங்களாக பார்த்து போயிட்டு இல்லை முடிஞ்ச மட்டும் இப்போதைக்கு வேண்டாம் ஒரு பதினஞ்சு நாள் நம்ம வந்து வீட்டில் எல்லோரும் நாமளாகவே இருந்துட்டோம்னா தேவைப்பட்ட நேரத்தில் வெளியில் போகிறப்ப மாஸ்க்கை போட்டு போக ஆரம்பித்தோம்னா லாக்டவுனே போட போகிறாங்க அரசாங்கம் போடாது ஸோ போடாமல் தடுத்து நிறுத்துகிற சக்தி மக்கள் ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குது அதுக்கான வழியும் மக்கள் கையில் தான் இருக்குது இதையும் தாண்டி அது பரவுச்சுனா பொது லா பொது லாக்டவுன் இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நாக்பூரில் போட்டாங்க அப்படி ஒவ்வொரு ஊர் ஊரெல்லாம் போட்டு தட தட பண்ணிட்டு வர்றாங்க அந்த இடத்துக்கு நம்மளை தள்ள வேண்டாம்னா இன்றைக்கி வெளியில் போகிறவங்க பொறுப்பாக நடந்துக்கணுங்கிறதான் உண்மை விவேக்கு வந்து நேற்று தான் கொரோனா வேக்சின் போட்டார் ஆனால் இன்றைக்கி வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இதை வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய பேசுகிறாங்க ஸ்ட்ரீமும் இதுக்கு கவனம் கொடுக்குறாங்க ஸோ பல பேர் வந்து ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் அவங்களுக்கு நீங்கள் என்ன சார் அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க இல்லை ஏற்கனவே முதல்ல வேக்சின் போட்டு ரெண்டு மருத்துவர்கள் இறந்துட்டு போனதுக்கப்புறம் இது காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது உலக அளவில் எத்தனையோ பேருக்கு வேக்சின் போட்டிருக்குறாங்க இப்போதைக்கு தான் இந்தியாவிலே பத்து கோடி பேருக்கு போட்டாச்சு ஸோ இவ்வளோ பேருக்கு போட்டு யாருக்குமே வராத ஒரு நோய் ஒரு பிரபலத்திற்கு ஒரு வந்த ஒரு நோயை வந்து நம்ம இதோட நம்ம வந்து தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு கிடையாதுன்னு நான் நம்புகிறேன் எங்கேயோ உலகத்தில் ஒரு ஒரு சின்ன அது என்ன சொல்கிறது குருவி உட்கார பணம் வளர்ந்தவள் விழுந்த மாதிரி தான் இந்த இந்த இது நடந்தனால இது இது எல்லோருக்கும் இப்படி வந்துடும்ங்கிற பயப்பட வேண்டிய தேவையில்லை எந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் அவருக்கு இது பொதுவாக இந்த மாதிரி மகா மாரடைப்பை கொண்டு வரும் அதனால் இது நிச்சயமாக இந்த இதை பார்த்து பேனிக் ஆகிறது பயப்படுறது இதை ஒரு பொருளியாக கிளப்புறது இதை ஒரு தேவையில்லாமல் மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு காரணமாக இதை காமிக்கிறதுலாம் வந்து ஊடகங்களும் மீம்ஸ் கிரியேட்டர்ஸரும் மக்களும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எங்களுடைய இந்திய மருத்துவ சங்கத்திலேருந்து அவ்வளோ பேருமே நாங்கள் போட்டிருக்கிறோம் மருத்துவர்களையும் நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எண்பது வயசு உள்ளவங்களாம் இருக்கிறாங்க அவங்களுக்கெலாம் போட்டு யாருக்குமே வரலங்கிறது தான் உண்மை அதனால் வந்த ஒரு நடிகருக்கு வந்திருக்கிறனால பிரபல நடிகருக்கு வந்திருக்கிறதுனால இது அதனால தான் உடனே நீங்கள் ஊடகங்கள் மூலமாகவோ அல்லது மீம்ஸ் மூலமாகவோ சோசியல் மீடியா மூலமாகவோ தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கிற மருத்துவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸில் நிறைய பேர் கடன் வாங்கி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கீகாரம் கிடைக்காத மருத்துவர்கள்னு நிறைய பேர் இருக்கிறாங்க அன்றாடம் மருத்துவ நோயாளிகளுக்கு இந்த நேரத்துலையும் அறுவை சிகிச்சைகளையும் அதையும் பண்ணிட்டு திருப்தி இல்லாத மக்கள் ஆஸ்பத்திரியை உடைக்கிறதும் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறதையும் நீங்கள் செய்தியில் பார்க்குறீங்க எங்களுடைய சொ தொழிலுங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு தொழிலாக மாறிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர் பிரபல நடிகருக்கு இருக்கிறத விட நூறு மடங்கு ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு இருந்தாலும் மருத்துவர்களுக்கு வரலை அப்படிங்கிறனால இதை நீங்கள் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன்